أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولما توجه تلقاء مدين قال عسى ربي أن يهديني سواء السبيل. صدق الله. எல்லாமே எதிர்பார்த்து
கடைசி நபியாக வருவாங்க என்று எல்லோருமே எதிர்பார்த்தார்கள். ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முந்தைய நேரங்களில் அறிவிக்கப்பட்டிருந்த காலத்தினால் உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருந்த சமுதாயம் உட்பட எல்லோருமே நபிகளாருடைய பிறப்பை வருகையில் எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார். ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 ஆண்டில் ஏப்ரல் மாதம் 23 தேதி திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்று வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. நபிகளாருடைய பிறப்பும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தார். சாதாரணமாக ஒரு சிசுவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் எவ்வளவு சிரமப்படுவாளோ, எவ்வளவு கஷ்டப்படுவாளோ, அந்த கஷ்டத்தில் துளி சிரமத்தை கூட அண்ணலாரை சுமந்த புண்ணியவரை ஆமின அம்மையாருக்கு ரப்புல் ஆலமீன் கொடுக்கவே வேற எந்த தாய்க்கும் கிடைக்கப்படாத ஒரு பாக்கியம். காரணம், நாளை வறுமை நாளையில உன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுப்பதற்காக மிகுந்த நான் வேதனைப்பட்டேன், சிரமப்பட்டேன் என்று ஒரு தாய் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தி வைத்தார். முஸ்னத் அஹ்மது என்ற நபிமொழி தொகுப்பு, அதிலே ஒரு அறிவிப்பு பதிவாக இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்திலே சொல்கிறார்கள், என்னுடைய தாய் என்னை கருவுற்றிருந்தால் நான் குழந்தையாக பிறந்தேன். பிறந்த போது சாதாரணமாக குழந்தை பிறந்திருப்போம் என்ன என்ன அசுத்தங்கள் அசிங்கங்கள் போன்றவைகள் எல்லாம் ஏற்படுமோ அவைகளை மட்டும் பாதுகாக்கப்பட்டு முரண்பட்ட நிலையில் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் பிறக்க வைத்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் பிறந்த போது என்னுடைய தாயின் வயிற்றிலே இருந்து ஒரு மொழி தென்பட்டது. முஸ்னத் அஹ்மதிலே பதிவாக இருக்கக்கூடிய நபி மொழி, என்னுடைய தாயின் வயிற்றிலே இருந்து ஒரு மொழி தென்பட்டது. அந்த மொழியிலே தூர தேசமான ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய சிரியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோட்டைகளை என் தாய் பார்த்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள், பிறக்கிற போது ஒளி வருகிறது. அந்த ஒளியின் மூலமாக தூர தேசத்து நாடாக இருக்கக்கூடிய சிரியாவின் கோட்டைகளை என் தாயின் கண்களுக்கு காட்டப்பட்டது. ஒரு ஒளி தோன்றிவிட்டது, ஒரு ஒளி பிறந்துவிட்டது. இனி இந்த உலகிலே அறியாமைகளுக்கு வேலை இல்லை, அஞ்ஞான கருத்துக்களுக்கு வேலை இல்லை. விஞ்ஞானம்தான் மேலோங்கி இருக்க வேண்டும், சத்தியம்தான் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதன் வெளிப்பாடாக ரப்புல் ஆலமீன் அவருடைய பிறப்பிலேயே ஒரு மொழியை வெளிப்படுத்தினார். எல்லா குழந்தைகளும் பிறக்கிறப்போ அழுது கொண்டு பிறக்கும். குமார் செல்லல் ஆபரையும் செல்லும் அவர்கள் அந்த நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே பிறந்தார். எல்லா குழந்தைகளும் பிறக்கிற போது தன்னுடைய கைகளை மூடி வைத்துக் கொண்டு பிறக்கும் குமார் செல்லல் ஆபரையும் செல்லும் அவர்கள் வானை நோக்கி தன்னை இந்த உலகிலே ஒருவன் வழங்குவதற்கும் வழங்குவதற்கும் அத்தனைக்கும் தகுதி உள்ளவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்ற சத்தியத்தை சொல்வதற்காகத்தான் நான் பிறக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வாணியிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார். நபிகளாருடைய பிறப்பு சாமானிய குழந்தைகளின் பிறப்பை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. நபிகள் இந்த உலகத்திற்கு வந்ததே ஷிர்கை குஃபுரை இறை மறுப்பை இணை வைப்பை முற்றிலுமாக நீக்குவதற்காகத்தான் வந்தார்கள். அதனுடைய தொடக்கம் பிறப்பிலிருந்தே ஆரம்பமாகிவிட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து விட்டார்கள், முஹம்மது இப்னு அப்துல்லா பிறந்து விட்டார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற போது அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோகம் என்ன தெரியுமா? அவர்களுடைய தந்தை நபிகளால் பிறக்கிறதற்கு முன்னதே இருந்திருந்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா தன்னுடைய மகன் முஹம்மது இப்னு அப்துல்லா பிறப்பதற்கு முன்னதே இறந்து போயிருந்தார். வீட்டிலே குழந்தை பிறந்துவிட்டது.
செய்தி பாட்டனாருக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. அப்துல் முத்தலிபுக்கு செய்தி சொல்லி அனுப்பப்பட்டது. அப்துல் முத்தலிபு வருகிறார், பெயர் குழந்தை பிறந்திருக்கிறது, அழகான ஆண் மகனும் பிறந்திருக்கிறது. அப்துல் முத்தலிபின் வாய்களிலே இருந்து அந்த அரபுகளுக்கே உரைத்தான கவிதை வருகிறது. மிகச்சிறந்த குழந்தையை ரப்பு எனக்கு வழங்கியிருக்கிறார், மிகச்சிறந்த குழந்தையை எனக்கு பயானாக வழங்கியிருக்கிறார். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் பாடிக்கொண்டே வருகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த குலத்திலே பிறந்தார்கள். நபிகளாருடைய பாரம்பரியம், நபிகளாருடைய குடும்பம் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குடும்பத்திலே பிறந்தார்கள் என்று நாம் வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன குறைஷி? குறைஷி என்றால் யார்? குறைஷி என்று யாருக்கு சொல்லப்படுகிறது? அவர்களுடைய நன்மை என்ன? உமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூதாதையர்களிலே நவ்வனுக்கு கினானா என்று ஒருவர் இருந்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூதாதையர்களிலே நவ்வனுக்கு கினானா என்று ஒருவர் இருந்தார். அவருடைய குழந்தைகள் எல்லாத்துக்குமே குறைஷி அப்படின்னு பேர். ஏன் அந்த மாதிரி பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், குறைஷ் என்பது கடலிலே வாழக்கூடிய ஒரு வீரமான பிராணியின் பெயர். குறைஷ் என்பது கடலிலே வாழக்கூடிய ஒரு வீரமான பிராணியின் பெயர். அந்த பிராணியின் தன்மை என்ன என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பிராணியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மீனாக இருந்தாலும் சரி, அல்லது கடல் வாழ் உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த குறைஷ் என்ற பிராணிக்கு முன்னால் யாராலையும் வர முடியாது, எந்த பிராணியாலும் எதிர்த்து நிற்க முடியாது. குறைஷ் என்ற பிராணி அனைத்தையும் சாப்பிட்டுவிடும். குறைஷ் என்ற பிராணி மிகவும் வீரம் உள்ளது, மிகவும் தைரியம் உள்ளது. நமக்கு கினானா என்பவருடைய குழந்தைகள் வீரத்தோடும் விவேகத்தோடும் தைரியத்தோடும் யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் மிக சர்வ சாதாரணமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் அவருடைய குழந்தைகளிடத்திலே இருந்தது. எனவேதான் குறைஷ் என்று அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது. குறைஷ்னா வீரம் உள்ளவர்கள் என்று பொருள். குறைஷி என்றால் வீர பரம்பரை என்று பொருள். இன்னமும் புதுசா பாடுறது இது மாதிரி அழைக்க வேண்டாம். தமிழே இது மாதிரி சொல்ற பழக்கமா இருக்கு. ஒருத்தர் ரொம்ப வீரமா இருக்கிறாரு, எதா இருந்தாலும் துணிவோடு எதிர்கொள்றாரு, அவர் நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? சிங்கம் சொல்றமா இல்லையா? பெரிய சிங்கம் பாவல், பெரிய சிங்கம். சிங்கம் சொன்ன உடனே நாலு கால் ஒரு வால் இருக்குமா தலைப்பாக கூடாது. சிங்கம் எங்க இருக்கும்? சிங்கத்திடத்தில் இருக்கிற வீரம் அவரிடத்தில் இருக்கிறதே தருத்தம். சிங்கத்திடத்தில் இருக்கிற துணிவு அவரிடத்தில் இருக்கிறதே தருத்தம். எப்படி நாம் தமிழிலே சொல்கிறோமோ அதே போன்றுதான் நவரு கினானாவுடைய பவிஷம் வீரம் பாரம்பரியம். எவருக்கும் அஞ்சாத ஒரு துணிச்சல். தமிழில் சொல்லுவாங்க அவர் தங்கமான மனுஷன், தங்கமான மனுஷன். அதுல தங்கம் தினசரி விலையிட்டே இருக்கிறதுமா? தங்கமான மனுஷன் என்ன அர்த்தம்? எல்லாருமே சொல்றோம், என்ன பொருள்? யாரும் சொன்னாங்க, எதுவும் சொன்னாங்க, அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தங்கமான மனிதன் என்று சொன்னால், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட உலோகங்கள், ஏராளமான உலோகங்கள் இருக்கிறது, அந்த உலோகங்கள் அனைத்தையும் விட தங்கம் சற்று மாறுபட்டது. எப்படி தெரியுமா? தங்கத்தை நெருப்புல போட்டா அவ்வளவு சீக்கிரம் சூடாகாது. தங்கத்தை நெருப்புல போட்டா அவ்வளவு சீக்கிரம் சூடாகாது, தாமதமாக சூடாகும். சூடாயிடுச்சு எடுத்து வெளியே வச்சிட்டோம்னா சீக்கிரம் சூடாயும். இது தங்கத்துடைய தன்மை. மற்ற உலோகங்களை விட தங்கம் முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அவனுக்கு எல்லோரும் சீண்டுகிறார்கள், அவரை வாழ விடுறதில்லை, அவரை பழி செய்ய விடுறதில்லை, தொடர்ந்து
அது மாதிரி தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாரம்பரியத்திலே செய்தார்கள் என்று நாம் வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மைதான்,
சங்கம் சாதிக்கும் என்று சொல்லுவார்கள். மிகப்பெரிய பொருளாதாரம் கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை 4%
நீங்க சும்மா இப்படியே கேட்ட வாய் சாப்பிட்டு இருக்கணும், வியாபாரம் செய்யுங்க. ரப்புல் ஆலமீனுக்கு இந்த செய்தி ரொம்ப பிடித்து போய்விட்டது. வியாபாரம் செஞ்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கணும் என்ற சிந்தனையை உருவாக்கினார் அல்லவா ஹாஷிம். இந்த செய்தி ரப்புல் ஆலமீனுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அது மட்டுமல்ல, மக்கா மாநகரம் எப்படி இருந்தது, அதை சுற்றியுள்ள பகுதிகள் எப்படி இருந்தது, எங்கிருந்து யார் வரட்டு எதை கொண்டு போனாலும் இழையில இருந்தவர் பார்ப்பாங்க, அடிப்பாங்க, வாய்ப்பாங்க, விட்டுவாங்க, எங்க வந்தாலும் கொள்ளை கொலை, அதுதானே காணவமானியது. ஆனால் மக்காவில் இருந்து புறப்பட்டு இந்த குடும்பம் போனாங்கன்னு சொன்னா, ஷாமா இருக்கட்டும், யமனா இருக்கட்டும், இன்ன பிரதேசங்களா இருக்கட்டும், போகிற இடமெல்லாம் இவர்களுக்கு மரியாதை. காரணம், இவர்கள் கர்பா என்ற ஆலயம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருந்து வருகிறார். கர்பா என்ற ஆலயம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருந்து வருகிறார். இவங்க எங்க போனாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நிம்மதியா போயிட்டு வியாபாரத்திற்கு போவான். ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுத்தார். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறைஷ் என்ற அத்தியாயத்தை எல்லாம் சொல்கிறார். கோடை காலத்திலே ஒரு பயணம், குளிர் காலத்திலே ஒரு பயணம். நீங்க வியாபாரம் செய்து பண்ணி போனீங்க, உங்களுக்கு எந்த பயமும் இல்ல, எந்த வீதியும் இல்ல, எந்த அச்சமும் இல்ல, நிம்மதியா போயிட்டு வந்தீங்க. அந்த ரப்ப நினைச்சு பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் குளிர்காலத்திலே கேட்கிறார். ஒன்றாவது காரணம், இரண்டாவது காரணம்,
எப்படி எல்லாமோ பேசுகிறார்கள். நாம் இழுக்கிறோம் என்று சொல்வதை சென்னைக்காரன் சொல்கிறார், இசுக்கிறோம் என்று சொல்கிறார். வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அதுவும் இந்த தேர்தல் வந்ததற்கு பிறகு எனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைத்தது. இங்கே மற்ற ஊர்களை விட இன்னும் தெளிவாக தமிழ் இருக்கிறது. எங்க ஊர்ல எல்லாம் கிளாசம் சொல்லுவோம், அது சரியில்லை. இங்கே குவளை என்று சொல்ற உங்களை குஷிப்படுத்துவதற்காக நான் இந்த வார்த்தை சொல்லவில்லை. கிராமங்களிலே மொழி வளர்கிறது, அழியாமல் இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். சொல்லுவாங்க எங்க பகுதிகளெல்லாம் எப்போது முகமது அப்துல்லாஹுவை நான் கரம் பற்றினேனோ அப்போது என்னுடைய
இதுவரை எந்த குழந்தையும் அந்த மார்பிலே அமலருந்தியதே இல்லை. முஹம்மது குரு அப்துல்லா அருந்த ஆரம்பித்தார்கள். நான் பெற்றெடுத்த மகன் அப்துல்லா இப்னு ஹாரிஸுக்கும் ஏராளமான அமலு கிடைத்தது. நான் ஏறி என் ஒட்டகத்திலே அமர்ந்தேன். என் தேசம் நோக்கி என்னுடைய ஒட்டகத்தை செலுத்தினேன். என்ன அதிசயம் தெரியுமா? எல்லோரையும் விட முதன்மையாக நான் என்னுடைய தேசம் போய் சேர்ந்து விட்டேன். முஹம்மது குரு அப்துல்லா என்ற குழந்தை அனாதை என்று எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட அந்த குழந்தை யாருக்கு தெரியும்? அது வரக்கத்து நிறைந்த குழந்தை என்று ஹலீமா சாயிதா பேசுகிறார்கள். என் விவசாய நிலங்களிலே வேளாண்மை தளங்களிலே சரியான மகசூல் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தேன். நான் ஏராளமான ஆடுகள் வளர்த்தேன். அந்த ஆடுகளில் கூட நிறைவான பால் கிடைக்காமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தேன். எப்போது முஹம்மது குரு அப்துல்லா அவரை நான் கரப்பற்று எடுத்து வந்தேனோ அப்போது என் விவசாய நிலங்களிலே வழக்கத்தை என் கண்ணால் கண்டேன். என் ஆடுகளிலே இருந்து ஏராளமான பால்களை நான் கலந்து கொண்டேன். என் குழந்தை அப்துல்லா தேவையான அமுதை ரப்புல் ஆலமீன் என் மார்பகத்திலே சுரக்க செய்தார். வாழ்க்கையில் சந்தோஷம் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? எல்லோரையும் விட தாமதமாக மக்கா சென்று முஹம்மது குரு அப்துல்லாஹுவை பெற்றுக்கொண்டு தாமதமாக புறப்பட்ட நான் எல்லாத்தையும் விட சீக்கிரம் என்னுடைய நாட்டுக் கொண்டேன். முஹம்மது குரு அப்துல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக நபிகளாரோடு எதுவெல்லாம் இணைகிறதோ அனைத்திற்கும் பரக்கத் என்பது நிச்சயம், சந்தேகமே இல்லை. அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களின் கூட்டத்தார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எல்லா நபிமார்களின் கூட்டத்தாரை விட கௌமுகளின் உம்மத்தே முஹம்மதியா நாம் சிறப்பானவர்கள். ஏன் தெரியுமா? நாம் தூமானோடு இணைந்திருக்கிறோம். நம்ம யாருமே உள்ளது தாயும் தந்தையும் இறந்து அரவணைப்பு இல்லாமல் மிகவும்
அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது எட்டான போது அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் வஃபாத்தாகிவிட்டார். அவர்களுக்கு வயது எட்டான போது அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் இறந்து போய்விட்டார்கள். தந்தையை இழந்து தாயை இழந்து பாட்டனாரின் அரவணைப்பிலே நல்ல பேரனாக வளர்த்துக் கொண்டிருந்த 8 வயது சிறுவன் முகமது பின் அப்துல்லா இப்போது நிற்கலியாக நிற்கிறார். ஆதரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை அபு தாலிபுடைய பராமரிப்பிலே வளர்கிறார். இந்த அபு தாலிப் யார் தெரியுமா? இந்த அபு தாலிப் யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அலி இப்னு அபி தாலிப் என்று நாம் சொல்றோம். அபு தாலிப் என்பவர் அலி ரலியல்லாஹுடைய தந்தை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை. அபு தாலிபுடைய பராமரிப்பு வளர்றார். கொஞ்ச நாள் அப்படி ஆகிட்டே இருந்தது. அபு தாலிபுக்கு நிறைய குழந்தைகள், அபு தாலிபுக்கு நிறைய குழந்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து வாலிபமாகி சம்பாதிக்க ஆரம்பிச்ச நேரத்தில் தன்னுடைய சிறிய தந்தை அபு தாலிப் போய் சொல்றாங்க, நீங்க நிறைய குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க. ஒரு காலத்துல என்னுடைய தாயும் தந்தையும் பாட்டனாரும் இல்லாமல் இருந்த போது நீங்கள் என்னை வளர்த்தீர்கள், பராமரித்தீர்கள். அதனுடைய நன்றி கடனாக அமீரை என்ன கொடுத்திருந்து நான் பார்த்துக்கிறேன். சிறிய தந்தை அபு தாலிபுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய வீட்டிலேதான் பிற்காலத்திலே வளர்த்தார். நமக்கு யாராவது ஒரு உதவி செஞ்சா, நமக்கு யாராவது ஒரு உபகாரம் செஞ்சா, அதுக்கு ஏதாவது ஒரு ரீதியில ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த படிப்பினை இந்த நிகழ்ச்சியின் பின்னணியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தராத கூட வாங்கி வச்சுட்டே இருக்கக்கூடாது, கொடுக்கறது கூட வாங்கிட்டே இருக்கக்கூடாது, இன்னும் கிடைக்குமா கிடைக்குமான கேட்டுட்டே இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் என்ன கிடைச்சிருக்கு அதுக்கு ஏதாவது நீ சேவை செஞ்சிருக்கியா, அதுக்கு ஏதாவது நன்றி செஞ்சிருக்கியா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். குமார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அந்த படிப்பினை நமக்கு கிடைக்க பெறுகிறது. இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் இறைவனுக்கு பிரியமானவர்கள், சந்தேகமே இல்லை. ஆனால் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை ஏன்? தந்தையை இழந்து தாயை இழந்து பாட்டனை இழந்து சிறிய வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. நபிமார்களை ஒழுக்க செய்தவர்களாக வாழ்வில் சிறந்தவர்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பை ரப்புல் ஆலமீன் நேரடியாக தானே எடுத்துக் கொள்கிறார். ஒரு 10 வயசு பையன் அழகா தொழுகைக்கு வர்றான், எல்லாம் சரியா ஓதுறான், முறையா படிக்கிறான், அவன் நமக்கு என்ன ஒரு சிந்தனை வரும்? அத்தா யாரு, உங்க அம்மா யாரு, ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறான் அந்த பையன் அப்படின்னு இந்த பையனுடைய சிறப்பு அவருடைய பெற்றோரின் பக்கம் போகிறது. நல்லா ஓதுறான், அல்ஹம்து லில்லாஹ் ஓதுறான், ஆயத்துல் குர்சி சொல்றான் 10 வயசு பையன். உடனே நம்ம என்ன கேட்கிறோம், இப்ப எந்த பள்ளியில ஓதுறான், யாரு உஸ்தாது, பரவாயில்லையே நல்லா சொல்லி கொடுத்துருக்கிறாங்களே. பிரிக்கேஜில் கொண்டு போய் சேர்ந்த உடனே ஏபிசிடி தலைக்கிட்டு அந்த உடனே சொன்னவங்க எந்த ஸ்கூலு தெரியுமா, நான் யாருக்கு படிச்சு தெரியுமா,
நபி அவர்கள் விவரம் தெரிவதற்கு முன்னரே அல்லாஹ் தெரிந்து கொண்டார். அத்தனை வரையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிபுடைய வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபூ தாலிப் சொல்றாங்க, இரவு நேரம் பக்கத்துல படுத்திருப்பான் முஹம்மது பின் அப்துல்லா, நான் கண் விழிச்சு பார்ப்பேன், எந்த இடத்துல என்னுடைய அண்ணன் மகன் முஹம்மது பின் அப்துல்லாவை நான் படுக்க வச்சிருக்கோம், அங்க இருக்க மாட்டேன். இந்த காலம் அப்படின்னு சொல்லி நான் இங்கே அங்கேயும் தேடி பார்ப்பேன். சின்ன பையன் வீட்டுல ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பார். அப்துல்லா சொல்றாங்க, முஹம்மதே நான் கூப்பிடுவேன், முஹம்மதே என்று நான் குரல் கொடுப்பேன், இதோ நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்ப நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு தூக்கம் வரது, ஏதோ ஒரு சிந்தனை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று அப்போதே முஹம்மத் சொல்லுவார் என்று அப்துல்லா சொல்றாரு. நபியாக ஆவதற்கு முன்னர் சிறுபிராயத்திலேயே சமுதாயத்தை பற்றிய அக்கறையை அவர்களுடைய ரத்தத்தோடு ரத்தமாக அல்லாஹ் கலக்க செய்து விட்டார். அது மட்டுமல்ல, அபூ தாலிப் சொல்றாங்க, சின்ன பையன் முஹம்மது அவர் சாப்பிடக்கூட நான் பார்த்திருக்கிறேன், இன்னும் அன்னாட்ட யாருக்கும் தெரியாது, ரசூலுல்லா யாருக்கும் தெரியாது, எந்த வழக்கமே இல்லை. அவர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹில் அஹத் என்று சொல்லி சாப்பிட்டிருக்கிறார், நான் பார்த்திருக்கிறேன் என்று அபூ தாலிப் சொல்றார். யாருமே சொல்லிக் கொடுக்கல, அல்லாஹ்வுமாக ஒரு ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். பிஸ்மில்லாஹில் அஹத், ஏவனான அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் சாப்பிடுகிறேன். நுபுவத்து கிடைச்சு நபியாக ஆனதுக்கு பின்னால்தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி மஹாலா வரக்கத்தில் தான் சொல்லி சாப்பிடணும் என்பதை சும்மா சொல்லா அப்படின்னு சொல்லி நமக்கு போதித்திருக்கிறார்கள். இன்று வரையில் நாம் நடைமுறையில் வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் வருவதற்கு முன்னர், ஏகத்துவம் வருவதற்கு முன்னர், நபியாக ஆவதற்கு முன்னர் சிறு காயத்திலேயே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹில் அஹத் என்ற வார்த்தையை சொல்லித்தான் சாப்பிட்டிருக்கிறார்கள். அவருடைய சிறு பிராயம் ரப்பல் ஆலமீன் அவர்களை உருப்படுகிறார், அவர்களை மிகச்சிறந்த குழந்தையாக மிகச்சிறந்த நபியாக ஆக வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் திட்டம் திட்டுகிறார். இது சாதாரண வார்த்தை அல்ல, அந்த வார்த்தையின் மூலமாக மிகப்பெரிய பாடம் வந்திருவது. பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்வதன் மூலமாக ஏராளமான பாக்கியங்களை பெற முடியும். ஒரு ஜும்மாவிலே கூட உங்களுக்கு அதை பற்றி சொல்லப்பட்டது, பிஸ்மில்லா எவ்வளவு பெரிய உயர்ந்த வார்த்தை என்பது. அந்த வார்த்தையை சிறு பிராயத்திலே அல்லாஹ் உருவாக்கி விட்டார். வரலாறுல வந்து பிஸ்மில்லா என்ற வார்த்தைக்கு ஏராளமான மதிப்புகள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்க படித்து பார்த்தீங்களோ, எதிரி படையினர் அந்த பக்கம் நிற்கிறோம், இடையில ஆறு ஓடிக்கிட்டு இருக்கோம், போறதுக்கு படகோ வாகனங்களோ பாலங்களோ எதுவுமே இல்லாதிருக்கிற நேரம் சஹாபாக்கள் பிஸ்மில்லா என்ற வார்த்தையை சொல்லி ஆற்றை மிகப்பெரிய ஏரியை கடந்திருக்கிறார். குதிரையின் குழம்பில் கூட நீர் படவில்லை என்று வரலாற்றை சொல்லப்பட்டது. சாதாரணமான வார்த்தை தான், ஆனா அந்த வார்த்தையில் இவ்வளவு பெரிய வாக்கியம் இருக்கு. சஹாபாக்கள் தன்னுடைய வாகனங்களோடு குதிரைகளோடு மிக ஒரு ஊர்ல பிஸ்மில்லாவுடைய மரியாதையை சிறப்ப காரசாரமா சும்மாவோட அங்கே பேசிக்கிட்டு பிஸ்மில்லா பெரிய மரியாதை உள்ள வார்த்தை, கண்ணியமுள்ள வார்த்தை, சகாபாக்களை இப்படி பயன்படுத்தி இருக்காங்க. அந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாலே நமக்கு படமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, குளங்களை கூட கடந்து விடலாம். உற்சாகமான பேச்சு, உணர்ச்சிகளை உயரச் செய்யக்கூடிய பேச்சு. எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தார். சில வாரங்கள் கழித்தது அந்த ஊருக்கு பக்கத்து கிராமத்தில் இருந்த ஒரு மனிதர்
வாரத்தோடு சும்மாவுக்கு வருவார். பாருங்கள், உமார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த நற்பெயரை பாருங்கள், சித்தீக்
பதினாறு வயசு நபிசல்லாஹு அலைஹி வயசுல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஊர்ல நடந்த ஒரு கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஒரு மிகப்பெரிய செல்வத்துடைய வீடு கல்யாணம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதினாறு வயசு பையன் போறாங்க. அந்த காலத்துல ஒரு பழக்கம், இதை மட்டும் சொல்லி இன்ஷால்லா நிறைவு கொண்டு விடுவேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு பழக்கம், பெரிய செல்வந்த வீட்டு கல்யாணமா இருந்தா இரவு நேரத்திலேயே டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துகள் நடக்கும். பதினாறு வயசு பையன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போயிட்டாங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடை பாருங்க, நான் அந்த வீட்டுக்கு போனேன், நான் எப்ப போனோ அப்போதிருந்து எனக்கு ஒரு மயக்கம் ஏற்பட்டது, ஒரு தூக்கம் ஏற்பட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நான் தூங்கிட்டேன், அங்க என்ன என்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. என்னால கண் தட்டவே முடியல, என்னை அழைச்சிட்டு போன அத்தனை பேரும் என்னை எழுப்புறாங்க, என்னால முடியவே இல்லை. எல்லா நிகழ்ச்சியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில நான் கண் வைத்தேன். பதினாறு வயது பையன் முகமது பின் அப்துல்லா சொல்றார், ரபுல் ஆலமீன் நபிமார்களை சிறுபிராயத்திலே இருந்து பாதுகாக்கிறார். சின்ன வயசுல இருந்து கூட அவர்களுக்கு எந்த பாவமும் வந்துடக்கூட நபியாக ஆக போறாங்க. நாற்பது வயசுல மிகப்பெரிய சத்தியத்தை சொல்ல போறாங்க, நடனங்க ஒழிக்க போறாங்க. அந்த நபி பதினாறு வயசுல ஒரு நடன நிகழ்ச்சியை பார்த்திருக்காங்கன்னு வரலாறுகள் குறிக்கப்பட்டிருந்தா அதை எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். ரபுல் ஆலமீன் அதை விட்டு பாதுகாக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். சிறுபிராயத்திலே இருந்து அவர்கள் நன்மை கூடி கவனம் போகிறவரை, அவர்கள் வஃபாத் ஆகிறவரை, சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் மறந்தோ வேண்டுமென்றோ அல்லது சாதாரணமாகவோ எந்த பாவத்தையும் செய்யாதவர்கள். ஊமானை படைப்பதற்காக ரப்பல் ஆலமீன் தெரிவு செய்த மண் சுவனத்து மண். நபிகளாருடைய பேச்சும் சுத்தம், நபிகளாருடைய செயலும் சுத்தம், நபிகளாருடைய வாழ்க்கையும் சுத்தம், நபிகளாருடைய பாரம்பரியமும் சுத்தம், நபிகளாருடைய அத்தனை அம்சங்களும் சுத்தம். அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையிலும் பாவங்களே ஏற்படாமல் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரீஅத்தை பின்பற்றினார்கள் என்று சொல்வதை விட நபியின் தபீஅத்துதான் ஷரீஅத்தாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரீஅத்தின்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்வதை விட நபி எதை செய்தார்களோ அதுதான் ஷரீஅத். நபி அவர்கள் எப்படி பேசினார்களோ அப்படி பேச வேண்டும், அதற்கு பெயர் தான் ஷரீஅத். நபி அவர்கள் எப்படி சாப்பிட்டார்களோ அப்படி சாப்பிட வேண்டும், அதற்கு பெயர் தான் ஷரீஅத். நபி அவர்கள் எப்படி உறங்கினார்களோ அப்படி உறங்க வேண்டும், அதற்கு பெயர் தான் ஷரீஅத். நபி அவர்கள் எப்படி நடந்தார்களோ அப்படி நடக்க வேண்டும், அதற்கு பெயர் தான் ஷரீஅத். நபி அவர்கள் எப்படி இல்லறத்தில் ஈடுபட்டார்களோ அப்படித்தான் நான் ஈடுபட வேண்டும், அதற்கு பெயர் தான் ஷரீஅத். நபி அவர்கள் ஷரீஅத்தின்படி வாழ்ந்தார்கள், மார்க்கத்தின்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்வதை விட நபி அவர்கள் எதை இயல்பாக செய்தார்களோ, நபி அவர்களுடைய எது இயல்பான குணமாக இருந்ததோ அதையே ரப்பல் ஆலமீன் ஷரீஅத்தாக மார்க்கமாக ஆக்கினார். காரணம், நபிகளாருடைய வாழ்வும் வாக்கும் அவருடைய அத்தனையும் சுத்தத்திலும் சுத்தமாக அல்லாஹ் கூறினார். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்று தொடரை பேசுகிற கேட்கிற இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்விலும் பரிசுத்தங்கள் உருவாக வேண்டும். நம்முடைய எண்ணம்